கண்ணில் கனவு மட்டுமே இருந்தது. கனவு காண கதவு இவரின் திறமைக்காக திறந்தது. இந்த கரகோஷம் சொல்லும் இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு எல்லாரையும் சிறப்பிக்கிற ஒரு சூப்பரான விழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட மேடு இவருக்கு கிடைத்தது. இத ரசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மக்கள்னா நீங்க தான். என்ஜாய் பண்றது தயாரா இருக்கீங்களா? நிகழ்ச்சி திருவிழாவானது. நீங்கள் மட்டும் கள்ளிகாட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் உங்களை தவிர்க்க முடியாமல் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள். ஆறு பாடல்கள். கைதட்டல் பறந்தது. ஒவ்வொரு செய்கைக்கும் அரங்கமே அதிர்ந்தது. ஒரு பிறவி கலைஞன் இவருக்குள் இருப்பது உலகுக்கே தெரிந்தது. நம்ம எல்லாம் விட்டு விருந்து சென்ற சீனுவா மாமா என்று எல்லாராலும் அழைக்கப்படும், அன்பாக அழைக்கப்படும் உயர்திரு நகைச்சுவை கலையரசு சீனிவாசன் மாமா அவர்கள் அந்த பூ உலகத்தை அடைந்த செய்தி அனைவருக்கும் மிக்க துயரத்தை தந்தது. பல பேராலும் அவர் பாராட்டு பெற்றார். ஆடுதுறை ஸ்ரீ சங்கரநாராயண சபா நாயகனாக வலம் வந்த அவர் குத்தாலம் தமிழமை கலைமன்றம் ஆடுதுறை நமது அன்பாலயா நாடக சபா என்று எல்லா சபாக்களிலும் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட மேடைகளை கண்டு தனது தனி திறமையால் நகைச்சுவையால் அனைவரையும் கவர்ந்தவர். அதுவும் நம்மளுடைய நாடக சபாவில் இந்த உறவை சொல்லி குற்றமில்லை நாடகத்தில் 25 முறை இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 18 முறைக்கு மேலாக அவர் எனக்கு மகனாக நடித்திருக்கின்றார். இந்த மகனாக நடித்திருந்த காட்சியை பார்த்து எல்லோரும் சிரித்து சிரித்து பல முறை நகைச்சுவை விருது வாங்கிய காரணத்தாலோ என்னவோ இம்முறை அவரை மேடையில் நமது அன்பாலயா நாடக சபா சார்பாக அவருக்கு விருது வழங்கும் வண்ணம் நகைச்சுவை கலையரசு என்ற விருதினை நாம் வழங்கினோம். அவர் வாங்காத பாராட்டுகள் இல்லை, அவர் வாங்காத பரிசுகள் இல்லை. 3 சபாவிலும் அவர் இருந்து எல்லோரிடத்திலும் அன்பாக பழகி அவர் சாம்பு சார் அவர்களிடமும் சரி, எஸ்பி சாமி ஐயா அவர்களிடமும் சரி, நம்மிடமும் சரி, திரு ஏபிஎஸ் மணிமாறன் அவர்களிடமும் சரி, எல்லோரிடத்திலும் அன்பாக பழகி எல்லோரிடத்திலும் சிறப்பாக பெயர் பெற்றவர். அவருக்கு இன்றைய தினம் இங்கு இந்த படத்திறப்பு நிகழ்ச்சியினை செய்து நாம் அவருக்கு கௌரவப்படுத்துகிறோம். அந்த விதத்தில் ஆடுதுறை பகுதியில் உள்ள அத்துணை நாடக கலைஞர்களுக்கும் நமது அன்பாலயா நாடக சபா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மாமா மாமா என்று நேருவிற்கு பிறகு நாங்கள் உண்மையோடும் உணர்வோடும் லைத்த ஒரு மாமனிதன்
மகா கலைஞன், நாடக உலகினுடைய சக்கரவர்த்தி, நகைச்சுவை நடிகர் மாமா சீனிவாசன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்துவிட்டார் என்கின்ற அந்த செய்தியை கூட இன்னும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாமா அவர்களுடைய பிரிவு செய்தி எங்களை போன்ற அவரோடு நட்பு கொண்டவர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டுதான் சென்றிருக்கிறது. நாடக உலகில் தனக்கென்று ஒரு புது பாணியை உருவாக்கி கொண்டு நகைச்சுவை நடிப்பால், பேச்சால், செயலால் ரசிகர்களை கட்டி போடக்கூடிய ஆற்றல் செறிவு மிக்க ஒரு பிறவி கலைஞன் நம்முடைய மாமா அவர்கள். இனிக்க பேசக்கூடியவர், இன்பமாக பேசக்கூடியவர், நம்முடைய இதயத்திற்குள் சென்று பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இவ்வளவு சீக்கிரமாக நம்மை விட்டு பிரிந்து செல்வார் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவரோடு விழா மேடையில் சேர்ந்து நடிப்பது என்பது ஒரு மிகுந்த பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்பது உண்மை. ஆனாலும் கூட மாமா இவ்வளவு சீக்கிரமாக நம்மை எல்லாம் பரிதவிக்க விட்டு சென்று விடுவார் என்று நாங்கள் ஒருபொழுதும் நினைத்து பார்க்கவில்லை. அன்பாலய நாடக சபாவின் ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்து அதை வழிநடத்தி சென்ற ஆற்றல் மிக்க நாடக நடிகர் மாமா. மாமா அவர்களுடைய இடம் இன்னும் வெற்றிடமாகத்தான் இருக்கிறது. இனி எவராலும் அதை நிரப்பிவிட முடியாது என்பதுதான் உண்மை. வணக்கம். எங்களுக்கெல்லாம் இதயத்தில் வாழும் தெய்வம், மரியாதைக்குரிய எங்கள் மாமா அவர்களுடைய அந்த இறப்பானது எங்களை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அதற்கு ஒரு சிறிய இரங்கல் பார். மாமா அன்பாலையாவின் குரல். மாமா அன்பாலையாவின் குரல். மாமா அன்பாலையாவின் சிரிப்பு. மாமா அன்பாலையாவின் சிரிப்பு. மாமா அன்பாலையாவின் கருவி. மாமா அன்பாலையாவின் கருவி. மாமா அன்பாலையாவின் மாப்பிள்ளை. அன்பாலையாவின் மாப்பிள்ளை. மாமா அன்பாலையாவின் நாகன். மாமா அன்பாலையாவின் நாயகன். அன்பாலையா போட்டி நாடக விழாவின் நீதி அரசர். மாமா அன்பாலையாவின் விளையாட்டு பிள்ளை. மாமா உங்கள் குரல் இப்போதும் காதில் ஒலிக்கிறது. மாமா உங்கள் குரல் இப்போதும் எங்கள் காதில் ஒலிக்கிறது. எனது தாய் மாமாவை கூட இவ்வாறு மாமா மாமா என்று நான் அழைத்ததில்லை. ஆனால் நான் உங்களை ஒவ்வொரு முறையும் மாமா என்று அழைக்கும்போது ஒரு ஆத்மார்த்த உணர்வோடு அழைத்திருக்கிறேன். நான் மட்டுமல்ல, சபாவின் ஒவ்வொரு உறுப்பினர்களும் உங்களை அவ்வாறு தான் அழைத்திருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் எனக்கு அளித்த உபசரிப்பு என்னால் மறக்க முடியாது மாமா. நாடக மேடையில் எனக்கு நீங்கள் அளித்த ஆக்கமும் ஊக்கமும் என்னாலும் மறக்க முடியாது மாமா. போட்டி நாடக விழாவில் உங்களுடைய உழைப்பு அபரிமிதமானது. அந்த நாடக விழாவில் நீங்கள் நீதியரசராக இருந்து நேர்மையாகவும் நீதியாகவும் ஒவ்வொரு நாடகத்தின் நுனி முதல் முடிவு வரை அனைத்தையும் ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்தீர்களே. அப்போது நீங்கள் என்னோடு அங்கு இருந்த அந்த நிமிடங்களும் நாட்களும் கண்ணை விட்டு இன்னும் அகலவில்லை. மாமா நீங்கள் நாடக மேடையில் ஒரு குழந்தையாக ஓடி ஆடி விளையாண்டதும் உங்களோடு இருந்த விசில், கிட்டி, டயர் வண்டி, பலூன் இங்கே அப்படியே இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு எங்கு சென்றீர்கள் மாமா? மாமா நீங்கள் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள் எங்கள் நினைவில் அப்படியே இருக்கிறது. நீங்கள் நடித்தது போதும், எழுந்து வாருங்கள். இது நாடகம் என்றுதான் எங்கள் கண்ணில் இருக்கிறது. உங்கள் நாடகம் போதும், எழுந்து வாருங்கள். வாருங்கள் மாமா, உங்களுக்காக காத்திருக்கிறோம். எங்கள் நாடக சபா உங்களுக்காக காத்திருக்கிறது.